மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேட்பாளரை நிறுத்த வேண்டாம், மகிந்த தரப்பிற்கு ரணில் எச்சரிக்கை விடுத்தாரா? அரசியல்வாதிகளால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. ஹபராதுவு துப்பாக்கிச்சூடு, இருவர் வைத்தியசாலையில். அடுத்து ஜனாதிபதி யார்? பிரபல ஜோதிடர் கருத்து கணிப்பு. சுதந்திர கட்சி 31 தேதி ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும், மகிந்த அமரவீர தகவல். மகிந்தவை அவசரமாக சந்தித்த ரணில், இதுவரை வெளிவராத தகவல். அனிரவையும் சஜித்தையும் சீண்டும் அரச தரப்பு. ஜனாதிபதி தேர்தல் திகதியில் மாற்றம் வராது, ரணில் உறுதி. தொடர்ந்து விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபையின் விசேட கலந்துரையாடல் இன்று மாலை 4 விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக தமது ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெளிப்படுத்தியிருந்ததுடன் கட்சியின் வேட்பாளரை முன்வைக்க வேண்டுமென ஏனையோர் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனு இரண்டாக பிளவுபடாதா அல்லது ஒன்றாக பின்னோக்கி செல்வதா இல்லையா என்பது குறித்து இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 12 மாவட்ட தலைவர்களும் 18 அமைச்சர்களும் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல இடங்களில் கலந்துரையாடி ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டத்திற்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. அத்துடன் கடந்த வியாழனன்று நாடாளுமன்றத்தில் 30 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்து ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டத்திற்கு இந்த நேரத்தில் ஆதரவு அளிக்க வேண்டுமென தெரிவித்திருந்தனர். எனவே இந்த தருணத்தில் கட்சியின் வேறு வேட்பாளர்கள் முன்வைக்கப்பட்டால் கட்சி பிளவுபடும் என முன்னாள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நேரத்தில் கட்சியிலிருந்து வேட்பாளரை முன்வைக்க வேண்டாம் என விரும்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த சனிக்கிழமை ஜனாதிபதி ஆலோசகர் சாகல ரத்நாயக்க மற்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்து ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருந்ததும் சுட்டிக்காட்ட தக்கது. கடந்த 2019 தேர்தலுடன் ஒப்பிடும்போது ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை இந்த வருடம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக வாக்குச்சீட்டின் நீளத்தை அதிகரிக்க வேண்டுமெனவும் சிஆர் பயிற்சி புத்தகம் பக்கம் போன்று அச்சிடப்பட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அரச அர்ச்சகர் கங்கணி கல்பனா லியனகே தெரிவித்துள்ளார். 2019 ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் முன்னிலையில் இருந்ததால் 26 அங்குள்ள நீளமான வாக்குச்சீட்டு அச்சிடப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டில் அச்சிடக்கூடிய அதிகபட்ச நீளம் 26 அங்குளம் என்றும் அதற்கு மேல் அச்சிட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டு வாக்குச்சீட்டு பெரிதாக்கப்படுவதனால் வாக்குப்பட்டியில் போடக்கூடிய தாள்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று அரசு அச்சகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள், விண்ணப்ப படிவங்கள் போன்றவற்றை அச்சிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசு அர்ச்சகர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஹபராதுவ பகுதியில் உள்ள விகாரியொன்றிற்கு அருகில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்த 2 சிகிச்சைக்காக கராபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள் வந்து இன தெரியாத 2 துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹபராதுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் அடுத்த ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவு செய்யப்படுவார் என அந்த நாட்டின் பிரபல ஜோதிடர் அறிவித்துள்ளதாக ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஜோதிட கணிப்பின்படி ட்ரம்பின் தொழில் மற்றும் இலக்குகளில் கணிக்க முடியாத தன்மையை காட்டுகின்றது எனவும் அவருக்கு சில புதுவிதமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த ஆண்டின் இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான கருத்து கணிப்புகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸும் குடியரசு வேட்பாளராக டொனால்டு ட்ரம்பும் போட்டியிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் 31ஆம் தேதி ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை வெளிப்படுத்தும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்டோ உபத்தலைவருமான மகிந்த அமரவீரு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடவில்லை எனவும் தற்போது ஒரே ஒரு சட்டப்பூர்வமான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தன்னுடைய கையில் இருப்பதாக சிலர் கருத்துக்கள் செல்லுபடியாகாது எனவும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவை நேரில் சென்று சந்தித்துள்ளார். கொழும்பு விஜயராமவில் உள்ள மகிந்தவின் இல்லத்தில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவருக்கு இடையிலான இந்த சந்திப்பு மூடிய அறை சந்திப்பாக அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதன்போது கலந்துரையாடப்பட்ட விவரங்கள் எதுவும் இதுவரையில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு தமது ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டு வரிசை யுகத்திற்கு மீண்டும் செல்வதா அல்லது தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதா என்பதை செப்டம்பர் 21ஆம் தேதி நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும். சஜித் பிரேமதாசா அன்றுகுமாரி திசாநாயக் சிறந்த தலைவர்களே அல்ல என்பதை அவர்களே உறுதிப்படுத்தியுள்ளார்கள் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கு தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் 2022ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்து எமது அரசாங்கம் எடுத்த தவறான தீர்மானங்களினால் பொருளாதார நெருக்கடி தீவிரம் அடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். பொருளாதார நெருக்கடியின் போது மாறுபட்டு அரசியல் கொள்கையுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கினோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்களினால் நாடு 2 ஆண்டுக்குள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ளது. பொருளாதார மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். மறுசீரமைப்புகளினால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீட்சியடைந்துள்ளது. எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்று அரசியல்வாதிகள் மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். முன்னேற்றத்தை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு எதிர்க்கட்சிகள் எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை, நெருக்கடிகளை மாத்திரமே ஏற்படுத்தினார்கள் என்று செகான் சேமசிங்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு அப்பால் வேறொரு தினத்தில் நடத்த தான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை எனவும் உரிய தினத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார். ஹோமாகம பஸ்தரிப்பு நிலையத்தின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற ஜெயமுக ஸ்ரீலங்கா கொழும்பு மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன்.